நினைப்புகள். ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? என்னடி இன்னும் பிரச்சனை சரியாகலையா? சரியாயிடுச்சு. இல்லையே, உன் முகமும் சரியில்லை, அவரும் முகமும் சரியில்லை. ஆனா ஒன்னா ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன தாண்டி போயிட்டு இருக்கு? எதுக்கு இப்ப ட்ரெஸ் எடுக்க வந்தீங்க? வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா? கல்யாணத்துக்காக எடுக்க வந்தோம். ஆமா, யாருக்கு கல்யாணம்? மல்லிகாக்கும் நாகராஜுக்கும். பைத்தியம் அடி பிடிச்சிருக்கோம் உனக்கு. இதுக்கு எப்படி நாகராஜ் சம்மதிச்சாரு? பஞ்சுக்கு தெரியுமா இந்த விஷயம்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, யாருக்குமே தெரியாது. நினைச்சேன் நாகராஜ் கிட்ட எதையோ சொல்லி சம்மதிக்க வச்சிட்டல. அவர் என்ன சின்ன குழந்தையா சம்மதிக்க வைக்கிறதுக்கு? சொன்னாலும் சொல்லாட்டியும் நாகராஜ் குழந்தை தாண்டி. அதனாலதான் அவரை இவ்வளவு ஈஸியா ஏமாத்தி நீ சம்மதம் வாங்கி வச்சிருக்க. நான் உன்னை ஏமாத்தியெல்லாம் சம்மதம் வாங்கல. எனக்கு உன்னையும் தெரியும், அவரையும் தெரியும். அதை வச்சே இங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்ன மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்ல. உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்க போற. இருடி கையெடு. நான் உன் மேல செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஆனா ஒன்னடி, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எங்களை மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நாங்க பாத்துறோம். நாகராஜ் குழந்தை தாண்டி. போதுமா சார், பிரமாதம் சார். உங்களுக்கு என்ன அளவு எடுத்து தச்சது மாதிரி இருக்கு சார். துணியை வாங்கிடுவாங்க. நீ எதுக்கு தொண்டை தண்ணி வத்துற மாதிரி வித்துன்னு சார்? நான் பொய்யெல்லாம் சொல்ல சார், உங்களுக்கு பக்காவான செலக்ஷன் சார், அதுக்காக சொன்னேன். இவங்க யார் சார்? உங்க தங்கச்சியா? அளவுல இருந்து எல்லாம் கச்சிதமா சொன்னாங்களே, அதனால சொன்னேன் சார். ஹலோ, கூட வந்தது யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு முறை சொல்லுவீங்களா? சாரிங்க, அவரை விட கொஞ்சம் எங்க தெரிஞ்சீங்க, அதனால தங்கச்சின்னு நினைச்சேன். வெரி சாரிங்க. நீங்க அவருடைய அக்காவா? ஹலோ, நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்னங்க? நீங்க இதுக்கு அக்காவா தங்கச்சியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவர் ஏன் அக்காவா தங்கச்சியான்னு சொல்றாருன்னு தெரிதா? பரவாயில்ல, விடுங்க. நானும் கோவப்பட்டிருக்க கூடாது. சாரி. ஆமாம் மேடம், நீங்கள் ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க மேடம். ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு என்ன தான் வேணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இப்போ? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? ஏங்க, இன்னும் அந்த பிரச்சனை முடியல. அவர் தான் கேட்குறா, சொல்லுங்களேன், உண்மையாக சொல்லுங்க. ஏன் கூச்சமாக இருக்குதா? அப்போ நீங்கள் பண்ண தப்புன்னு உங்களுக்கு தெரியல. இதுக்கு பில் போடுங்க. ஓகே மேடம். பலமா இருக்கு.
என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே ஒண்ணு புரியலங்க. கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாகராஜ், வேதாஜியை கூப்பிடுறா. உன்கிட்ட தான்டா சொல்றேன், வேதாஜியை கூப்பிடுறா. நீ கூப்பிட மாட்டல, நானே கூப்பிடுறேன். வேதாஜி, 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 பஞ்சு என்னாச்சு? உன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? அது நடந்தாதானே இன்வைட் பண்றதுக்கு? நான் என் கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். என்னடா சொல்ற? என்னாச்சு? அதான் உனக்கு கல்யாணம் நடக்க போதுல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு நிறுத்திட்டேன். என்ன நீ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? நாகராஜன் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. இப்ப டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே, நீங்க பாக்கலையா? அட என்ன நீ, நீங்க அது சாருக்காக வாங்கியிருக்க பட்டு வெட்டி பட்டு சட்டை. கல்யாணத்துக்கு துணிமணிலாம் வாங்கிட்டாங்க, ஆனா தாலி வாங்கணுமா இல்லையா? தாலி வாங்குறதுல தான் முக்கியமான சம்பிரதாயம் இருக்கா இல்லையா? எல்லா கல்யாணத்துக்கும் மாப்பிள்ளையோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி தானே தாலி வாங்கணும். இவருக்கு தான் அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே. மஞ்சு தங்கச்சி முறை தானே, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் தாலி வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க சார் தாலி, கல்யாணத்துக்கு எடுத்துக்கங்க சார். மல்லிகா கழுத்துல இத கட்டி நீயும் சந்தோஷமா நிம்மதியா இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்களையும் நிம்மதி இல்லாம சாகடி. ஏண்டா, அன்னைக்கு நான் எக்காரணத்தை கொண்டு நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடாதன்னு சொன்னப்போ ஏன் உயிரே போனாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன்? இப்ப என்னடா சத்தா போயிட்ட? பஞ்சு, நான் உங்கள்கிட்ட பேச வரலங்க, நான் உங்கள்கிட்ட பேச வரல. உங்கள்கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்ல, மனசுல சக்தி இல்லைங்க. அதுவும் புருஷனையே விட்டு கொடுக்குற தெய்வ பிறவிங்க நீங்க. உங்கள்கிட்ட பேசுற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லைங்க. நான் என் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்க, அவங்கிட்ட என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியலடா மாப்பிள்ள. மல்லிகாவை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றா. ஏண்டா, ஒருவேளை உன் ஆள் மனசுல மல்லிகாவை கட்டிக்கணுங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு தான் எங்க எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? சொல்லுடா, அப்படி ஒரு ஆசைய உன் ஆள் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளா எங்க முன்னாடி எல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சியா? ஏய், சத்தியமா இல்லடா. அப்புறம் எதுக்குடா ஒத்துக்கிட்ட? ஒன்னத்தானடா நாங்கெல்லாம் மலையா நம்பி இருந்தோம், அதுவும் உன் நல்லதுக்காக தானடா. இப்படி பண்ணிட்டியடா, வாழ்க்கை நீயே நாசம் பண்ணிட்டியடா. உன்னை நினைச்சா எனக்கு அழுகுதா மாப்பிள்ள வருது. மாப்பிள்ள, பொண்டாட்டி பேச்ச கேக்குறது தப்பு இல்லடா. இந்த உலகத்துல 90% பேரு அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டதுனாலதான்டா உருப்பிட்டு இருக்காங்க. ஆனா எந்த விஷயத்துலாம் கேட்கணும்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லடா. இப்ப அவங்க உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தையே இழக்க போறாங்கடா, அது பரவாயில்லையா உனக்கு?
இவங்க பேச்ச ஏண்டா கேட்க மாட்டேன் ஏண்டா கேட்க மாட்டேன் நானே உன்னை எவ்வளோ தடவை திட்டிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல ஏண்டா இவங்க பேச்ச கேட்ட. இவங்களே ஒரு தெளிவில்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. பஞ்சு, இப்ப என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, உங்களை பத்தி தான் பேசுறேன். அதுக்கு என்ன, இப்போ என் நண்பனோட வாழ்க்கையை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட தைரியமா பேசுவேங்க. எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. உங்களை விட எனக்கு தான் அவர் மேல அதிகமா அக்கறை இருக்கு. இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இப்பவும் இருக்குன்னு சொல்லாதீங்க, அதை என்னால ஒத்துக்க முடியாது. எவளோ ஒருத்தி அவ மேல சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு இருக்கிற பரிதாபம் ஏங்க? உங்க புருஷன் என் மாப்பிள மேல இல்லாம போச்சு. பஞ்சு, நான் எது நியாயமோ அதைத்தான் பண்றேன். பெரிய வெங்காய நியாயம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஏன் சம்பந்தப்பட்ட இவனுக்கே தெரியாது. மல்லிகான்னு ஒருத்தி சொல்றத வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க நியாயப்படுத்தி பேசுவீங்க? விடுறா பிளீஸ்டா. டேய், இப்போ இவங்க மனசு நோக்க கூடாது. நீ ஒன்று பண்ற பத்தியா, அது இவங்களையும் சேர்த்து தாண்டா பாதிக்கும். அதை மட்டும் நீ மறந்துடாத. டேய், அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் என்னடா? ஓ, அப்ப ரெண்டு பேருமா முடிவு பண்ணிட்டீங்க உங்க வாழ்க்கைய சாகடிச்சுட்டு எவ்வளோ ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு? ரொம்ப நல்ல நியாயம்டா. இந்த தாலி அந்த மல்லிகா கழுத்துல கட்டி நீங்களே உங்க வாழ்க்கையை நாசமாக்கிக்கங்க. சத்தியம். வேண்டாம் தம்பி, நீங்க எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் தான் வரப்போகுது. நான் பதிலுக்கு ஏதாவது சொன்னாலும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசாம அமைதியா இருந்ததுக்கு காரணமே உங்களுக்கு நீங்க செய்யறது சரின்னு பட்டா நீங்க அதையே செய்யுங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் கோவமா இருந்ததுனால
நீங்கள் எதுங்க என்னோடய சார்லாம் கேட்டுருக்கீங்க? திடீர்னு இந்த மாதிரி கேட்டிங்களா? அதான் டவுட் ஆயிடுச்சு. என்னங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறீங்களா? அதுக்குள்ளே நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு பசிக்கலை. பசிக்கலையா? காலையிலையும் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, அது எப்படி நீங்கள் பசிக்காமல் இருக்கும்? பசிக்கலைங்க, வேணாம் விட்டுருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பசிக்கலன்னு சொன்னலங்க, எதுக்கு கொண்டு வந்தீங்க? இல்லைங்க, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க, இதுல அலைச்சல் வேற, எப்படிங்க பசிக்காம இருக்கும்? என்ன வாணாங்க, நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுறீங்களா? தம்பிக்கு நீ ஊட்டி விடு. என்னது, அவருக்கு தான் கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிட சொல்லு. வித்தியாசமா பாக்குறீங்க? நீங்க வித்தியாசமா பண்ணுகிறீங்க, அதான் உங்களுக்கு வித்தியாசமா பாக்குறேன். பேதாஜி பயப்படாதீங்க. எனக்கு என்னங்க பயம்? ரெண்டு நாளுக்குள்ள யாராவது என்னண்ட பேசிய மனச மாத்திட்டவங்களா நீங்க பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? இல்லை, ஊந்து ஊந்து என்ன கவனிக்கிறீங்களே, எத்தனை நாள் தாக்கெல்லாம் எங்கே போச்சு? சொன்னால உங்க மேல கொஞ்சம் கோபமா இருந்தானு. அவ கோபமா இருக்கு பேதாஜி, அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது. ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் நம்ம பிரிய போறோம். நான் இன்னொருத்திக்கு புருஷன் ஆக போறேன். இந்த நேரத்தில் உங்க ஞாபகம் எனக்கோ இல்லை ஏன் அவங்க உங்களுக்கு வந்தீங்க தொலைய போகுது அப்படியே வந்தாலும் அது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாகிற நினைவாக தான் நல்லது. நல்ல நினைவுகளோட நம்ம பிரிய வேண்டாம். அதை மனசில் சுமந்துட்டு நம்ம பிரிஞ்சோன்னா அந்த பிரிவு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ மாதிரி கோபமாகவே இருங்க. எம்மன அன்பு இருக்கிற மாதிரி நடிக்க கூட வேணாம். இன்னொரு ரெண்டு நாளில் நம்ம பிரிய போகிறோம். நான் இன்னொருத்திக்கு புருஷனாக போகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் ஞாபகம் எனக்கோ இல்லை ஏன் ஞாபகம் உங்களுக்கோ வந்தீங்க தொலைய போகுது அப்படியே வந்தாலும் அது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாகிற நினைவாக தான் நல்லது.